Hi friends welcome to my youtube channel psych and yoga இன்னைக்கு நம்மளோட யூடியூப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோமாரப் பாடி டைப்போடைய கேரக்டர்ஸ் தான் பார்த்தோம் மீசோ மார்பனால் என்ன நம்ம லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா எக்டோமாரஃப் என்டோமாரஃப் அண்ட் மீசோ மார்ப் அப்படின்ற பாடி டைப்ஸ் பார்த்தோம் ஸோ அந்த பாடிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தால் அந்த பாடி டைப்புன்றது மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ நீங்கள் போய் அந்த பாடி உங்களோட பாடி டைப் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்றத அந்த குவெஸ் மூலயமா நீங்கள் உங்களோட பாடி டைப்பை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த த்ரீ கேர பாடி பாடி நம்ம பார்க்க பார்க்க டைப் வந்து ஃபுட் டயட் யோகா அதுவும் ஆயுர்வேதிக் பாடி டைப்பும் என்ன காம்பினேஷனில் வருது தான் இன்னைக்கு என்னோட நான் சொல்ல போகிறேன் தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்போ வாங்க நம்ம நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் மீசோ மார்க்னால் என்ன அந்த பாடி டைப் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ மோஸ்ட்டாக இந்த பாடி டைப் இருக்கிறவங்களே என்ன மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸாக இருப்பாங்க ஸோ பா பாடி வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும் அவங்களோட பாடி ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும் தெரியும் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் ஸோ ரொம்ப தின் ரொம்ப தின்னாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப வெயிட்டாகவும் இருக்க மாட்டாங்க இவங்களோட பாடி டைப்க்கு எப்பயுமே வந்து ஆவரேஜ் மசில்ஸ் கரெக்டாக பில்ட்டு இருக்கிற இடத்துல வந்து மசில்ஸ் பில்டாகவும் ஸோ இவங்களுக்கு வந்து மசில் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இவங்கெல்லாம் ஜிம்முக்குள்ளே போனாங்கன்னா ஈஸியாக சிக்ஸ் பேக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாடி டைப்க்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம நிறையா பார்த்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது இந்த மாதிரி பாடி டைப் கேத்த ஃபுட் டயட் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இவங்க வந்து மெயினாக என்ன மாதிரியான ஃபுட் டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ காப்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இதை தான் வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த மூணு ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபுட்டில் வந்து வேறு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு சிக்கனு தர்க்கி எக்ஸு இதெல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் ஷேக்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அவங்க ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸில் டைரி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகட் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீஸ் வந்து அவங்க நிறைய எடுத்துக்கலாம் இதெல்லாமே அவங்களோட பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அவங்க என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் ஆரேஞ்சஸ் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் க்ரீன் பீன்ஸ் எடுத்துக்கலாம் பிரக்கோலி எடுத்துக்கலாம் பெர்ஸ் எடுத்துக்கலாம் அவாக்கேடோ ஸோ இதெல்லாமே அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ஈவன் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கும்போது அவங்க பாடி டைப் கே தேவையான அந்த நியூட்ரிஷன் ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து என்னென்ன நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப பாடிக்கு ஹெல்ப் பண்ணுற நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்டும் கேஷுவும் வந்து ரொம்பவே நல்லது பிஸ்தாலாம் சாப்பிட்டாலே குண்டாயிடும் குண்டாயிடும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற பாடி டைப் இந்த இந்த கேஷு பிஸ்தா ஆல்மண்ட் இந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அதை தவிர்த்து பம் பம்கின் சீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சீட்ஸில் வந்து பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் எடுத்துக்கிறது வந்து நிறையவே நியூட்ரிஷன் தரும் அவங்களோட பாடிக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ளஸ் கிரெயின்ஸில் வந்து அவங்க என்ன கிரெயின்ஸ் வந்து மோஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வுண்ட் ரைஸ் இவங்களோட இதில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது எல்லாமே வந்து அவங்களோட ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எதெல்லாமே பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி டைப்க்கு உண்டானவங்க எந்த ஆயுர்வேதிக் பாடி டைப்போட மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹியூமன் பாடியில் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கும் ஸோ அண்டு த்ரீ மேஜர் பாடிஸாக வந்து ஆயுர்வேதிக் படியாக வந்து நம்மளோட பாடியை வந்து பிரிச்சுருக்காங்க வாதம் பிதம் கபம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க ஸோ அது வந்து என்னென்னன்றது நான் அதுக்கும் வந்து நிறைய குவஸ்ட் சொல்லியிருந்தேன் ஸோ உங்களோட பாடி வந்து எந்த டைப் கீழே வருது ஸோ நீங்களே செக் பண்ணிக்கிற மாதிரி நிறைய குவஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த பாடி டைப் வந்து எந்த ஆயுர்வேதிக் பாடியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீசோமார் வந்து பித்த பாடியோட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பித்த பாடியில் வந்து எந்த ரெண்டு எலமெண்ட் வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ளஸ் வாட்டர் ஸோ ஒன்று வந்து ஃபயர் எலமெண்ட் அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேட் ே வந்து சேரவே சேராது ஸோ ஃபேட் சேர்ந்தாலும் சீக்கிரமாக அது பர்ன் ஆகிடும் ஸோ அதனால் இவங்க ரொம்ப வந்து குண்டாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப தின்னாகவும் இருக்க மாட்டாங்க ஸோ ப்ளஸ் வந்து வாட்டர் வாட்டர் எலமெண்ட் நம்ம பாடிக்கு தேவையான ஈக்குவல் வாட்டர் சப்ளை வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் வந்து ஹையர் ஹையராக இருக்கிறதுனால உங்களோட பாடி டைப் வந்து மீசோமார்ஃபோட மேட்ச் ஆகுது ஸோ மீசோமார்பில் இருக்க பாடி டைப்பும் பித்தம் பாடி டைப்பும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேஜராக இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி டைப்பில் இருக்கவங்க என்ன ஃபீல்டில் இருப்பாங்கன்னா அத்லெட்டிக்ஸாக இருப்பாங்க மசில் பில்டராக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈஸியாக மசில் கெயின் ஆகிடும் எந்த விதமான ஒர்க் அவுட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உடம்பு குறைக்கிறதும் இவங்களுக்கு ஈஸி தான் அதே மாதிரி மசில் தேவையான இடத்துல பில்ட் பண்ணுறதும் இவங்களுக்கு ஈஸி தான் இந்த பாடி டைப்புக்கு ஸோ இவங்களுக்கு தேவையான யோகா இவங்களுக்கு வந்து என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பித்த பாடியிலே சொல்லிருப்பேன் ஸோ பித்த பாடிக்கு என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவங்களுக்கும் சில ஃபுட் குவாலிட்டிஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த யோகாவும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதில் இருக்க ஃபுட் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்க ஃபுட் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களோட சாப்பிட்ற ஐட்டம்லாம் என்னென்ன நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள் ஸோ இப்போ பித்த பாடிக்கு வந்து என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படின்ற அந்த யோகா போர்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் போர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் போர்ஸு ஸோ சைல்ட் போஸ் வந்து பாலாஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறது ஸோ உங்களோட முட்டிலாம் மடக்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக ஃபவர் பெண்டிங் கொடுத்து படுக்கிறது முன்னாடி நல்லா கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட தலையை கீழே வைக்கணும் ஸோ இது பாலாஸ்னா செகண்ட் போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாசனா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நார்மல் சிட்டிங் போஸ் தான் சுகாசனா இந்த பிக்சரில் இருக்க மாதிரி பட் ஆனால் நம்ம உட்காரும் போது என்ன பண்ணுவோன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து முதுகில் கூன் போட்டு தான் உட்காருவோம் ஸோ நடு முதுகை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம உட்காரதே கிடையாது ஏன்னா வந்து நம்ம எதையோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஈவன் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைனில் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூன் விழுந்துடும் ஸோ கூன் இல்லாமல் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் முதுகு ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் உட்கார்றது உங்களோட பாடி டைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை தவிர்த்து அடுத்த போஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மச்சை ஆசனா அப்படின்னு சொல்கிறது இந்த மச்சையாசனானா என்னென்னா உங்களோட கால் நல்லா நீட்டி வச்சுட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தலையை மட்டும் தூக்கி உச்சந்தலையை நல்லா தலை தரையில் கொடுக்கணும் ஸோ தரையில் நல்லா உச்சந்தலையை அழுத்தி வைக்கிறது மூலிமா உங்களோட ஏர் சர்க்குலேஷன் உங்களோட லங்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஆசனாவில் பார்த்திங்கன்னா ஸோ இது ரொம்ப 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 நல்லா ஆசனம் ஆஸ்தமாக இருக்கிறவங்க நார்மலாக ப்ரீதிங் ட்ரபுள் இருக்க கிட்ஸு ஸோ வீசிங் இருக்குது எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆசனா பண்ணுறது உங்களோட ப்ரீதிங்க்க்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது கொடுக்கும் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் வந்து வெயிட் வந்து உங்களோட கை எல்போவில் தான் இருக்கணுமே தவிர்த்து கழுத்துலேயோ தலையிலையோ நீங்கள் வெயிட் வந்து கொடுக்கவே கூடாது ப்ரெஷர் வந்து ஸோ அதனால் வந்து கழுத்து வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனித்து இந்த ஆசனா பண்ணும்போது நல்லா உங்கள் உடலை கவனித்து பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி நல்லா உங்களோட த்ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏர் சர்க்குலேஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்களோட த்ரோட்லேயும் உங்களோட நெக்லையும் வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனா ஈவன் பேக் பெயின் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா உங்களோட பேக் பெயின் வந்து சரியாயிடும் ஸோ லாஸ்ட் ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்திராசனான்னு சொல்லுவாங்க கேமல் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படின்னா உங்களோட நீல் டவுன் போட்டுட்டு உங்களோட கையை வந்து இந்த மாதிரி பின்னாடி முடிஞ்சால் உங்களோட காலோடய பாதத்தில் தொடுற மாதிரி நீங்கள் வைக்கணும் உஸ்திராசனம் ஸோ இந்த யோகா போசஸ் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணுன்னா எப்போயுமே மறக்காமல் எல்லா ஆசனாவும் முடிச்சோடனே நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஆசனம் என்னென்னா சாந்தி ஆசனம் ஸோ சாந்தி ஆசனான்றது வந்து கார்பஸ் போ கார்பஸ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சாந்தி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி முழுக்க முழுக்க உங்களோட ப்ரீதிங் மட்டும் கவனித்து நீங்கள் அமைதியாக படுத்துருக்கணும் ஸோ நம்ம நம்ம நார்மலாக நம்ம படுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் மினிட் கூட நம்மளால் எந்த திங்கிங்குமே இல்லாமல் இருக்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான போஸ் இந்த போஸ் வந்து சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான போஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த போஸ் தான் ஸோ நான் சும்மா கூட நம்ம படுத்தலாம் பட் படுக்கும் போது நம்மளோட திங்கிங்கை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று வந்து வீடை பற்றின திங்கிங் இருக்கும் இல்லை ஒர்க்கை பற்றினது இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேறு வேறு திங்கிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு எந்த விதமான திங்கிங்குமே இல்லாமல் நம்மளோட ப்ரீதிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த போஸ்டில் வந்து நீங்கள் நம்ம ரிலாக்ஸ்டாக படுத்திருந்தோம் மினிமம் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் படுத்திருந்தீங்க அப்படின்னா செம்ம ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு எந்திரிப்பீங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் வெறும் உங்களோட மூச்சை மட்டும் கவனித்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரலாம் நிறைய பேர் இதில் தூங்கவும் செய்யலாம் ஸோ தூக்கம்ன்றது வந்து உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடியதான் அதனால் நான் தூங்கிட்டேனே இந்த ஆசனா நான் தப்பாக பண்ணுறேன்னா அப்படிலாம் கிடையாது தூக்கம்ன்றது இந்த ஆசனாவோட செகண்ட் ஸ்டேஜ் உங்கள் பாடி ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி தூங்கிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் மூச்சை மட்டும் கவனித்து பார்க்கணும் மூணு நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான திங்கிங்குமே இல்லாமல் உங்களோட ப்ரீதிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பாடி டைப்புக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீத்தாளி பிரணாயமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரணாயமாக தான் பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து உங்களோட பாடி டைப்புக்கு வந்து ஹீட் வந்து ஒரு எலமெண்ட் ஹீட் எலமெண்ட் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த இந்த அதனால் ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் அல்சர் இந்த மாதிரி வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் ஸோ நார்மலாகவே வெளியில் வெயில் காலத்துலலாம் இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நார்மலாக கோல்டு சீசன்லேயுமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த வார்ம் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் பாடியில் ஸோ நீங்கள் அதுக்கு எந்த ப்ரீதிங் பண்ணுறது வந்து உங்களோட ஜ டைஜன் சிஸ்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அட் த சேம் டைம் உங்களோட பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றப்ப நீங்களே இது பண்ணலாம் அல்சர் இருக்கவங்க இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதில் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதின் வந்து உங்கள் நாக்கு வழியாக உள்ளே இழுக்கணும் ப்ரீத் அவுட் வந்து நாசில் வெளியே பண்ணணும் ஸோ இன்ஹேல் த்ரூ யோர் நாஸ் மவுத் அண்ட் எக்ஸேல் த்ரூ த நாசல் இதுதான் இதோட கான்செப்ட்டு ஸோ நாக்கு வழி எப்படி மூச்சை உள்ள இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கை வந்து ரோல் பண்ணிக்கணும் ஸோ ரோல் பண்ணிவிட்டு நாக்கு நடுவில் வந்து ஒரு ப குழி மாதிரி வரும் ஸோ அந்த குழி வழியாக நம்மளோட காற்றை வந்து உள்ளும் ஸோ இழுக்கும் போது உங்கள் வாயில் நல்லா சில்லுன்னு ஆகும் ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாயிலில் இருக்க செலவெட்டரி கிளான்ஸ்லாம் நல்லா பல் இது எல்லாமே சில்லுன்னு இருக்கும் அண்ட் வந்து நிறைய சலைவாக வரும் உங்களுக்கு எச்சில் நிறையா வரும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட வாய் நல்லா மூடிட்டு மூக்கு வழியாக ப்ரீத் அவுட் பண்ணணும் சேம் மறுபடியும் மூச்சு உள்ளே இழுக்கும்போது போது வாய் வழியாக இழுக்கணும் நாக்கு வழியாக இழுக்கணும் மூ மூச்சு வெளியே விடும்போது மூக்கு வழியாக இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்லேருந்து டென் டைம்ஸ்ன்றதை நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் அதுக்கு மேலேயும் பண்ணிக்கலாம் இது எத்தனை வாட்டி பண்ணுறோம் அப்படிலாம் கணக்கு கிடையாது நீங்கள் அப்போ பண்ணீங்கன்னா எத்தனை வாட்டி பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு நல்லது தான் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அத் அந்த டைம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை இந்த ப்ரீதிங் ஸோ நான் சொன்ன இந்த ஃபுட்டு அப்புறம் இந்த யோகா அப்புறம் இந்த ப்ரீதிங் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மீசோமார்ஃப் பாடிக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்